இது பி ரிலிங் சேனல். இன்னைக்கு டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா முக்கியமா ரெண்டு நபர்களை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபேமஸான ஆட்கள்ல இப்போதைக்கு இவங்களும் ஒரு ஆட்கள் தான். முதல்ல யார பார்க்க போறோம்னா ஹீலர் பாஸ்கர் அவர்கள், ரெண்டாவது யாரை சொல்ல போறோம்னா மித்ரேஷ்பா அவர்கள். இவங்களை பத்தி முக்கியமா ஒரு மூணு விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இவங்களை பத்தி சொல்லணும் சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால வந்து ஒரு முக்கியமான மூணு விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் விஷயம் இவங்களை வந்து ஷார்ட் ஸ்டோரி ஒன்று சொல்ல போறேன். ரெண்டாவது என்னன்னா இவங்க முக்கியமாக வந்து மைய கருத்து என்னவா இருக்குங்கிறத பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். மூணாவது விஷயம் என்னன்னு சொல்ல போறேன்னா இவங்கள்ட்ட ஒரு காமனான விஷயம் என்னங்கிறத பத்தி சொல்ல போறேன். அடிஷனலா வந்து இவங்களோட ஃபியூச்சரோட பிளானிங் என்னென்னலாம் வச்சிருக்காங்கிறத பத்தியும் நான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஓகே, முதல்ல வந்து நான் ஹீலர் பாஸ்கர் அவர்களை பத்தி நான் சொல்றேன். ஹீலர் பாஸ்கர் அவர்கள் வந்து 1980 வந்து கோயம்புத்தூர்ல வந்து பிறக்குறாங்க. சரிங்களா, இவங்க வந்து சிறு வயசுல இருக்கும்போது நிறைய உடல்ல வந்து ஆரோக்கியம் இல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனால நிறைய மருத்துவர்கள்லாம் வந்து பாக்குறாரு. நிறைய மருத்துவர்லாம் பார்க்கும்போது இவர் வந்து உடம்பு வந்து சரியாகல. சரிங்களா, அதனால வந்து நிறைய மாத்திரை மருந்துலாம் எடுத்துக்கிறாரு கண்டினியூவா. இருந்தாலும் வந்து அவர் உடம்பு வந்து ஆரோக்கியம் உள்ள விஷயங்கள் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்குது. இதனால அவர் வந்து உடம்பு பத்திங்கிற ஆராய்ச்சியில வந்து அவர் ஈடுபடுறாரு. நிறைய நல்ல நல்ல மனிதர்கள்லாம் வந்து சந்திக்கிறாரு. அப்ப சந்திக்கும் போது இவருக்கு நிறைய நாலேஜ் எல்லாம் வந்து டெவலப் ஆகுது. அதை வந்து இவர் லைஃப்ல வந்து அப்ளை பண்ணும்போது இவர் உடம்பு இருக்கிற எல்லா விஷயமும் வந்து சரியாகுது. சரிங்களா, இவரு கிடைச்ச நாலேஜ் வந்து நிறைய பேர் கொடுக்கணும் விஷயத்துக்காக என்ன பண்றாருன்னா இவர் வந்து ஸ்டார்டிங்ல வந்து என்ன பண்றாரு, ஒரு சின்ன சின்ன மண்டபத்துல வந்து இவர் நண்பர்கள் மூலமா பிடிச்சி அது மூலம் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அங்க வந்து இவர் கிடைச்ச அனுபவத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. முதல் ஸ்டார்டிங்ல வந்து இவருக்கு வந்து நிறைய ஆதரவு எல்லாம் கிடைக்கல. இருந்தாலும் என்ன பண்றாருன்னா மறுபடியும் வந்து நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு நிறைய மக்கள் எல்லாம் கொடுத்து நிறைய மண்டபத்தெல்லாம் புக் பண்ணி நிறைய மக்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு. நாளில் நாளில வந்து இவரோட மக்களோட கூட்டம் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருது. ரெண்டாவது ஹீலர் பாஸ்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா மைய கருத்து என்னவா இருக்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இவர் வந்து மொத்தம் ஆறு விஷயம் வந்து சொல்றாரு. முதல்ல வந்து எப்படி வந்து சுவாசிக்கணும், அப்புறம் வந்து எப்படி சாப்பிடணும், அப்புறம் வந்து எப்படி தண்ணி குடிக்கணும், அப்புறம் எப்படி வந்து தூங்கணும், அப்புறம் எப்படி வந்து உடம்பு சூடா வச்சுக்கணும், அப்புறம் மனசு எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணும், இருக்கிற மொத்தம் ஆறு விஷயத்த வந்து இவர் மைய கருத்தா வந்து வச்சிருக்காரு. இது சம்பந்தமா நிறைய நாலேஜ் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காரு. அப்புறம் இவர் வந்து அட்டானமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு. அது தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா செவி வழி தொடு சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அபிஷியல் வெப்சைட் ஒன்று இருக்கு. அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா நீங்க வந்து என்னென்ன ப்ரோக்ராம் பண்றாங்க, என்னென்ன கிளாஸ் எடுக்கிறாங்க, அப்புறம் எவ்வளவு வந்து அந்த கிளாஸ்க்கெல்லாம் ஃபீஸ் வாங்குறாங்க ஃபுல் டீடைல் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. நீங்க அதில் போனீங்களா அதில் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஹீலர் பாஸ்கர் அவரோட ஃபியூச்சர் பிளான் பத்தி சொல்ல போனா அவர் வந்து எஜுகேஷன், அப்புறம் வந்து சுய வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் வந்து விவசாயம், அப்புறம் வந்து இயற்கை உணவு, இன்னும் நிறைய விஷயங்களை வந்து அவங்க செஞ்சுட்டு வந்துருக்காங்க. அவங்களோட வெப்சைட்ல போனீங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவரும் ரெண்டாவது நம்பர் யாரை பார்க்க போறோம்னா மித்ரே சிவா அவர்களை பத்தி நம்ம பார்க்க வரும். இவர் வந்து 1967 வந்து திருச்சியில வந்து பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் திருச்சி சென் ஜோசப் காலேஜ்ல வந்து இவர் யூஜி டிகிரி பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து சென்னையில வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 1997 2005 வரைக்கும் வந்து யூஎஸ்எல்ல நிறைய கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 2005 வந்து இந்தியாவுக்கு வந்து ஐபிஎம் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 2012 ஒரு கோயம்புத்தூர் போயிட்டு தட்சிணா ஃபவுண்டேஷன் ஒன்று வந்து ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து நிறைய மனிதர்கள்லாம் சந்திச்சு நிறைய நாலேஜெலாம் டெவலப் பண்ணிட்டு அது மூலமா கிடைச்ச அனுபவத்தை வந்து மக்களுக்கிடையே சொல்றாரு. அது வந்து எதை சொல்றாருன்னா மனசு உடம்பு இது எப்படி சரியா வச்சுக்கணுங்கிற விஷயத்த பத்தி நிறைய சொல்றாரு. அப்புறம் மித்ரே சிவா அவர்கள் வந்து அவர் நண்பர்களோட சேர்ந்து நிறைய இடத்துல வந்து ப்ரோக்ராம்ஸ் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இவங்க ப்ரோக்ராம் பேர் வந்து அல்கமின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து டிவி ஷோலாம் நிறைய வந்திருக்காரு. அதாவது பொதிகை டிவியில் வந்து வானவில் வாழ்க்கைன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய மக்கள்லாம் கூட்டு வந்து நிறைய ஸ்பீச்லாம் கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் அவங்க கேட்குற கேள்வி பதிலுக்குலாம் நிறைய ஆன்சர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோஸ் எல்லாமே யூடியூப்ஸில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இவங்களோட ஃபியூச்சர் பிளானை பற்றி சொல்ல போனோம்னா இவங்க நீருக்கு நன்றினு ஆரம்பித்து நீர்னா என்ன, அதுக்கு என்ன பவர் இருக்குது, அது சம்மந்தமாக நிறைய ப்ரோக்ராம் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீலர் பாஸ்கர் அவர்களுக்கும் மித்ரே சிவா அவர்களுக்கும் உள்ள இடையில உள்ள காமனான விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடிக்கடி இவங்க பேசும்போது சீக்கிரட்னு பேசுவாங்க, அடிக்கடி பேசும்போது யூனிவர்ஸ்னு பேசுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை அது சம்மந்தமாக பேசுவாங்க. இங்கே யூடியூப்ல போயிட்டு சீக்ரெட் மூவி தமிழ்னு டைப் பண்ணுங்க. அதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த யூனிவர்ஸ்னா என்ன, அப்புறம் வந்து பாசிட்டிவ் எப்படி மைண்டை வச்சுக்கிறது, அப்புறம் வந்து எண்ணம் போல் வாழ்க்கை, அப்புறம் வந்து நம்ம நடக்கிற எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்து நம்ம தான் காரணம், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்லது விஷயங்களும் சரி நல்லது இல்லாத விஷயங்களும் சரி நம்ம தான் காரணங்கிற விஷயமும் வந்து அந்த மூவியை பார்க்கும்போது புரியும். கண்டிப்பா அந்த வீடியோ வந்து ஒரு வாட்டி நீங்க பாருங்க. எனக்கு இவங்கள்ட்ட இருக்கிற பிடிச்ச விஷயமே இவங்க கொள்கை என்னன்னு சொல்ல போனா இவங்களுக்கு கிடைச்ச நாலேஜ் வந்து இவங்களே வச்சுக்காம இவங்க சொந்தக்காரங்களுக்கு மட்டும் கொடுக்காம இவங்க ஃப்ரெண்டுகளுக்கு மட்டும் கொடுக்காம உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் வந்து தெரிவிப்படுத்தணுங்கிற விஷயத்த வந்து செஞ்சுட்டு வராங்க. அது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. சரிங்களா, நானும் அதை தான் இப்ப செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்தையும் வந்து என் சேனல் மூலமா எல்லாருக்கும் வந்து மக்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்த வேணும்னு சொல்றதுதான் இந்த சேனலை நான் ஆரம்பிச்சேன். அதாவது வந்து எனக்கு கிடைச்ச வேலை வாய்ப்புல கிடைச்ச அனுபவங்கள், அப்புறம் வந்து எனக்கு படிப்புல கிடைச்ச அனுபவங்கள், விளையாட்டுத் துறையில் கிடைச்ச அனுபவங்கள்,
அப்புறம் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க பாக்கணும்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து கிளிக் பண்ணீங்க, அதோட சேர்த்து பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும், நீங்க வந்து பார்க்கலாம். இப்போ வெளியில என்ன சூழ்நிலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க டிவி பார்க்கும்போதும் சரி, இல்லைன்னா யூடியூப் பார்க்கும்போதும் சரி, இல்லைன்னா சமூக வலைதளங்கள்ல எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு யாருக்கு அதிகமா தைரியம் சொல்றாங்களோ அவங்களோட நியூஸை மட்டும் கேளுங்க. இப்ப சர்ச்சைக்குரிய நியூஸ்கள் எது போனாலும் நீங்க வந்து எதுவுமே கண்டுக்காதீங்க. சொல்ல போனா நியூஸ் எதுவுமே கேட்காதீங்க, நியூஸ் சேனல் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வைங்க. ஒரு நாள் கண்டிப்பா வந்து இதுக்கு மறந்து கண்டுபிடிக்கதான் போறாங்க. மறந்து கண்டுபிடிச்சுனா நமக்கு கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்பதைக்கு மட்டும் நியூஸ் கேட்டுக்கிட்டு அப்பதைக்கு என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணுமோ பண்ணிட்டு நம்ம வந்து நார்மல் லைஃப்ல நம்ம போகலாம். மேலும் மித்ரே சிவா அவர்கள் பத்தியும் ஹீரர் பாஸ்கர் அவர்கள் பத்தியும் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு நான் போடுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். இது பி ரியல் கிங் சேனல். நன்றி.